விரைவு செய்திகள். தமிழ்நாட்டின் மாநகராட்சி நகராட்சிகளில் உள்ள வாடகை பாக்கி செலுத்தாத கடைகளுக்கு கால அவகாசம் நீட்டிக்க முடியாது என மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், அமைச்சர் கே என் நேரு மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கே என் நேரு, அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 11 நாட்கள் நடைபெறும் புத்தக திருவிழாவை மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தொடங்கி வைத்தார். மன்னார்குடி தேசிய பள்ளி வளாகத்தில் நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் 40-க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. நேற்று தொடங்கிய புத்தக திருவிழா இம்மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உறுதிப்படுத்த அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாவட்ட அலுவலர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பெண்கள் பணிபுரியும் இடங்களில் புகார் அளிப்பதற்கு பிங்க் பாக்ஸ் அமைப்பது மற்றும் திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர் ஆய்வு செய்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் 7 நாட்கள் 2050 மழைநீர் நீரோட்டல் கிணறுகள் அமைத்து உலக சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. 306 கிராம ஊராட்சிகளில் அமைக்கப்பட்டுள்ள இந்த உரை கிணறுகள் மூலம் சுமார் 30 கோடி லிட்டர் மழைநீர் சேமிக்க முடியும். இந்த நிகழ்வு எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், ஏசியன் ரெக்கார்ட்ஸ் அகாடமி, இந்திய ரெக்கார்ட்ஸ் அகாடமி, தமிழன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகிய 4 உலக சாதனைகளை படைத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆல்ஃபி ஜான் வர்கீஸ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வட்டார ஆரம்ப சுகாதார நிலைய கண்காணிப்பு அலுவலர், உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவில் உள்ள துறைமுகங்கள் மாசுபடுவதை தடுப்பது, எளிய வர்த்தகத்தை உறுதி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்களை கொண்டு இந்திய துறைமுக சட்டத்தில் மாற்றம் கொண்டுவர புதிய சட்ட முன்வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்திய துறைமுக சட்டம் 2022 சட்ட முன்வரைவு குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. www.shipmin.gov.in மற்றும் www.sagarmala.gov.in என்ற இணையதளம் மூலம் சட்ட முன்வரைவுக்கான பரிந்துரைகளை அனுப்பலாம். ஹரியானாவில் நடைபெற்று வந்த வியட்நாம் இந்தியா இடையேயான இருதரப்பு ராணுவ பயிற்சி நேற்றுடன் நிறைவடைந்தது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கிய இந்த பயிற்சியில் பேரிடர் காலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள், மருத்துவ குழுக்களின் செயல்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து செயல்முறை விளக்கங்களை இருநாட்டு ராணுவ வீரர்கள் கலந்தாலோசித்தனர். நேற்று நடைபெற்ற ராணுவ பயிற்சி நிறைவு விழாவில் இந்தியாவிற்கான வியட்நாம் தூதர் பாம் சான் சாவோ, மேற்கு மண்டல் ராணுவ தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் நவ்குமார் காந்தூரி உள்ளிட்ட பல அதிகாரிகள் கலந்து கொண்டனா்.